இந்த வீடியோல தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதாவது இவருக்கு வந்து 39 வைஃப் பொண்டாட்டி, பொண்டாட்டிகள் 94 குழந்தைகள் சில்ட்ரன், 14 டாட்டர் இன் லா அண்ட் 33 பேரன் பேத்திங்க, 33 கிராண்ட் சில்ட்ரன். டோட்டலா இவங்க வந்து 180 பேர் ஒரு சின்ன இடத்துல வாழ்ந்துன்னு இருக்காங்க. அதை பத்தி பேச போறோம். ஏன் இந்த டாபிக் நான் இன்னைக்கு பேசுறேனா, அதையும் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சொல்றேன். வணக்கம் தமிழ்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல், துபாய் தமிழ்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஏஷி. ஒரு ராஜா மாதிரி வாழ்கிற ஒருத்தர், அவருக்கு வந்து டோட்டலாக வந்து 180 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்துன்னு இருக்காங்க. இது வந்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலி இந்த வீடியோ யூடியூப்பில் பார்க்கும்போது. அண்ட் ஐ வாஸ் லைக், சரி இது வந்து நம்ம தமிழ் மக்கள் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாமே. ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்து இப்போ வந்திருக்கேன். இவரோட பேர் ஜியோனா சானா. அண்ட் இவர் வந்து July 21, 1945 பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து மிசோராமில், அதாவது ஸ்டேட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சிட்டியில், அந்த சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மவுண்டன் ஏரியா சிட்டி. அந்த மவுண்டன்ஸில் வந்து இவரோட வீடு தான் பெரிய வீடு. அந்த 180 பேர் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ப்ளஸ் இவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு, ப்ரெசண்ட் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வேர்ல்டு ரெக்கார்டும் அடிச்சிருக்காரு. அண்ட் அந்த இடத்துல வந்து அவர் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துன்னு இருக்காரு. 180 பேர் சின்ன சிட்டி, சுற்றிலும் அவங்களோட ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்திருக்காரு. அமேசிங் பர்சன், வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட், அது மாதிரி வந்து ரியாலிட்டி ஷோஸில் எங்கள் ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்க. சில பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து போய் பார்த்து மீட் பண்ணி, மிஸ்டர் ஜி ஓ நாவை வந்து மீட் பண்ணி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டுறாங்க. நீங்கள் எப்படி எல்லோரையும் வந்து ஒன்றா ஒரே வீட்டில் வச்சுருக்கீங்க, அண்ட் நீங்கள் எப்படி அதாவது ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க? அதுக்கு அவர் சர்வசாதாரணமாக எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு அவரோட பாஷையில் வந்து பேசிட்டாரு. அண்ட் ப்ளஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிக்காருன்னா, நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். அதாவது 180 பேர் வந்து ஒன்றா தான் சாப்பிடுவாங்களா, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு லன்ச், ஒரு ரெசிபி மாதிரி காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 400 எக்ஸ், முட்டையை உடைச்சி அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அந்த ஆம்லெட் மாதிரி தக்காளி ஆனியன் ஒரு பெரிய அண்டாவில் பண்ணி அதை சாப்பிடுவாங்களாம். அண்ட் அவரோட இன்கம், அதாவது இந்த 180 பேர் அவர் இது பண்ணல, ஸோ அவரோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அந்த நாட்டில் அக்ரிகல்ச்சர் வச்சு சமாளிச்சுருக்காரு. ப்ளஸ் அந்த சிட்டி, அதை மிசோராமில் இருக்க அந்த சிட்டி, அந்த சிட்டியில் வந்து இவர் தான் ராஜா, இவர் சொல்கிறது தான் ரூலு, இவர் சொல்கிறது தான் எல்லாமே. ப்ளஸ் இவர் வந்து நிறைய விஷயம் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து செஞ்சுன்னு இருக்காரு. ஸ்டேடியம் கட்டியிருக்காரு, ஸ்கூலு கட்டியிருக்காரு. ப்ளஸ் இந்த 180 பேர் இருக்காங்களா, மெயினாக இந்த என்ன சொல்கிறது, இந்த 94 குழந்தைங்க சில்ட்ரன், அந்த சில்ட்ரன்லாம் பெருசாகிட்டாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஸோ ஒருத்தர் ப்ரொஃபஸர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் போலீஸ், ஒருத்தர் அது மாதிரி ஒரு ஒரு பொசிஷனில் வந்து எல்லோரும் இருக்காங்க. ஸோ அந்த சிட்டி, அந்த சின்ன சிட்டி வந்து இவரோட ஃபேமிலி எல்லா இடத்துல இருக்காங்க. ஃபார்மிங்ஸ் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, கடை வச்சுருக்காங்க, வண்டி ஓட்டுறாங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க. ஸோ எல்லாமே இதில் வந்து எல்லாம் அந்த 39 வைஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லோரும் வந்து ஒன்றா தான் இருக்காங்களா, ஒத்துமையாக இருக்காங்களா, எப்படின்னு தெரில பட் இருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்க, நீங்கள் எப்படி எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய க்வெஸ்சன். அதை கேட்டோடனே நானே வந்து வெயிட் பண்ணிடுறேன், ஆஹா இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. அதுக்குன்னு இவர் சொல்லியிருக்காரா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து நைட்டு தூங்கும் போது யாராச்சும் என்னை கிட்ட வந்து படுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், எல்லோரும் ஒன்றா வந்து படுக்கணுன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோ ப்ராப்ளம், அதாவது அவர் வந்து ராத்திரி தூங்கும்போது அவரோட ஒருத்தர் ஒரு ஒய்ஃப் வந்து பக்கத்தில் பெட்டில் படப்பாங்களாம், இன்கேஸ் அந்த 39 ஒய்ஃப் ஒன்றா வந்து படக்கணும், அவர் பக்கத்தில் படக்கணும், அதோட வச்சுப்போம் படக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா
வந்து படுப்பாங்களா. அதுக்கு இவருக்கு வந்து எந்த அப்ஜெக்ஷன்ஸும் இல்லையா, ப்ளஸ் அவங்க ஒய்ஃபுஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா. ஸோ நல்ல ஒரு குடும்பம் அண்ட் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன்னு அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேறு லெவல் டு இஸ் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணி இந்த 150 பேர் ஒன்று சமாளிச்சுன்னுக்காரு. குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குது, இதோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் வந்து ஒரு பிக்சரில் ஸ்க்ரீனில் வந்தாங்க. ஸோ சாமியாக இருக்குது. இதில் வந்து ஒரு சரியான ஒரு இது தான், அவங்க வந்து ஆனாவுனா வந்து இந்த 6 மாதத்துக்கு ஒரு அடி வந்து வெக்கேஷன் போவாங்களா, வெக்கேஷனாக ஒன்று நாட்டுக்கு ஒன்று சிட்டிக்கு போவாங்களா. ஸோ அவங்க போகும்போது 2-3 பஸ்ஸை ஹையர் பண்ணி போவாங்களா. அது எவ்வளோ பேர் தான் அந்த 3 பஸ்ஸு 4 பஸ்ஸில் போகிறது. அதுவும் இவர் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். அதாவது இவங்கெல்லாம் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. இல்லை சரியான ஒரு விஷயம் என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இந்த 180 பேர் ஒன்றா சாப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பார்க்கறதுக்கே, ஐ மீன் அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் வந்து நான் ஆசைப்படுவேன். அது 2 பேராக இருக்கட்டும், இல்லை 3 பேராக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி 180 பேராக இருக்கட்டும், இந்த ஃபேமிலி டைம், இந்த சாப்பிட்ற டைம் அட்லீஸ்ட் ஒன்றா உட்காந்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து அவர் சொல்லும் போது நான் சந்தோஷப்பட்டேன். ப்ளஸ் நிறைய பேர் இதான் சொல்லின்னு இருக்காங்க, நாங்கள் ஒன்றா தான் குக்கிங் பண்ணுவோம், ஒன்றா தான் சாப்பிடுவோம், அண்டு எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. 180 பேர் ஒரு வீட்டில், பா தண்ணி என்னாகிறது, கரண்ட்டு பில் என்னாகிறது, சாப்பாடு செலவு என்னாகிறது, தூங்குறதுக்கு இடம் இருக்குதா அந்த சின்ன வீட்டில். எனிஹவ் இப்படி சொல்கிறாரு இவர் அந்த ஊர் ராஜா ஜியோ நா. ஸோ எஸ் மிசோரம் ஒரு வாட்டி அந்த சைட் போனோன்னா இதை போய் பார்க்க வேண்டியதுதான். பை த வே இது வந்து ஏன் எங்களோட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், அதாவது நிறைய விஷயம் வந்து நம்ம பேசினிருக்கோம், நம்ம சேனலில் நிறைய நல்ல விஷயம் பேசினிருக்கோம், நிறைய விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துன்னு இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் வந்து இதுமே ஒரு நல்ல நல்ல விஷயம், நல்ல நல்ல டாபிக் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டுன்னு இருக்கேன். அதாவது இது வந்து ரீசர்ச் பண்ணி சில டாபிக்ஸ்லாம் எடுக்கலான்னு பார்க்குறேன். அதாவது சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், அதாவது நம்ம நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக, அது இந்தியாவில் மட்டும் எனி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் உலகத்தில் அந்த நியூஸ்லாம் எடுத்து, அந்த நியூஸ்னால சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ. அதாவது இப்போ வந்து ஒரு இப்போ வந்து நாளைக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு ஒரு குவிஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சடனாக அந்த குவிஸில் வந்து ஹூ இஸ் தி வேர்ல்ட்ஸ், வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபேமிலி அவர் ஹூ அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. இது படித்தப்பறம் தான் எனக்கு தெரியும். பிகாஸ் இப்போதைக்கு அவங்க வேர்ல்டு ரெக்கார்டில் இருக்காங்க, இப்போதைக்கு அவங்க 1 இருக்காங்க, இப்போதைக்கு அவங்க வந்து த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபேமிலி. ஸோ தட்ஸ் வி ஹாவ் டு நோ பேசிக்லி திஸ் அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கூட இந்த விஷயம் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் என்னோடய சேனலில் வரும். பா ஒன்றா சாப்பிடுவாங்களா, ஒரு கல்யாண மண்டபமே இருக்குமே. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். ஐ வில் சீ கைஸ் திஸ் ஈவினிங் வித் அனதர் வீடியோ. மோஸ்ட்டாக இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ரீம்லேயோ வரமாட்டேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வெளியே போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃபர் ஷுர் நாளைக்கு சண்டே நான் நிறைய வீடியோஸ் நாளைக்கு வரும். ஐம் நாட் ஷுர் எட், வந்தால் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் இன்னைக்கு ஈவினிங். பட் எஸ் மறக்காதீங்க, மண்டே மார்ச் 8 உமன்ஸ் டே. ஸோ அந்த ஸ்பெஷல் நாளில் வந்து என்னோடய ஸ்ட்ரீமில் வந்து at 8:00 வந்து ஒரு வேறே லெவல் ஸ்ட்ரீமாக இருக்க போது நிறைய மதர்ஸ், நிறைய லேடிஸ் எங்களோட ஜாயின் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் அண்ட் இட்ஸ் கான் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங், ஹேவ் அ பியூட்டிஃபுல் சாட்டர்டே அண்ட் காட் பிளஸ் சண்டே. பீஸ்.